என்னுடைய லக்னம் வந்து துலா லக்னம், அக்ஷய லக்னம். எனக்கு வந்து எந்த ஒரு செயலுமே நடக்கலை. நான் என்ன கடவுளை வணங்கினால் என் கர்ம கடன் அப்படிங்கிறது தீரும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. இந்த லக்னக்காரங்க எந்த தெய்வத்தை வணங்கினால் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே துலா லக்னம் செல்லும்போது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம். இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு நம்ம வந்து நெய் தீபம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கும் இதே மாதிரி தான். என்ன பண்ணினாலுமே அவங்களுடைய அந்த அனுபவ குணமோ வருமானமோ திருமண உறவுகளில் பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு வந்து இந்த டிவோர்ஸ் வாங்கக்கூடிய காலமாகவே சில காலங்கள் அமையும் சொல்லலாம். இந்த மிதுன லக்னம் போகும்போது இரண்டாம் திருமணத்தை வாய்ப்பையும் இவங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அந்த செவ்வாயோட நட்சத்திர பள்ளிகள் வரும்போது சரி, இதுக்கு ஒரு தீர்வு என்ன, என்ன தெய்வத்தை வணங்கலாம் அப்படிங்கிற கேள்வி ஒரு நண்பர் வைத்தார். மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு செல்கிறதோ அவர்களும் இந்த சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக செய்து வரவும் அப்படிங்கறத சொல்றேன். எங்கள்கிட்ட நண்பர் ஒருத்தர் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லக்னம் வந்து துலா லக்னம், அக்ஷய லக்னம். எனக்கு வந்து எந்த ஒரு செயலுமே நடக்கலை. நான் என்ன கடவுளை வணங்கினால் என் கர்ம கடன் அப்படிங்கிறது தீரும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. இப்போ அக்ஷய லக்ன பத்ததியில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அந்த துலா லக்னத்திற்கு நமக்கு வரக்கூடிய ஆறாம் அதிபதி, எட்டாம் அதிபதி, பத்தாம் அதிபதி, பன்னிரெண்டாம் அதிபதியினால் எந்த ஒரு பிரச்சனைகளும் தீராத ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது குரு பகவான், எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது சுக்கர பகவான், பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது சந்திர பகவான், பன்னிரெண்டுன்னு சொல்லக்கூடியது புத பகவான். அப்போ இந்த நான்கு கிரகங்களுமே ஒரு துலா லக்னக்காரங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக அழுத்தத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அது வருமானத்தினாலேயும் குழந்தைகள்னாலேயும் ஜாதகர்னாலேயும் ஜாதகருடைய துணைவியாராலேயும் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். சிலருக்கு வந்து இந்த தொழில் அழுத்தம், தொழில் விரயம் கூட இவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, இவங்க என்ன பண்ண இதற்கு ஒரு நிவர்த்தி? இப்போ சொல்லுவாங்கல்ல, என்ன பண்ணால் என்னுடைய பிறவி பயன் தீரும், பிறந்த கர்மா அப்படிங்கிறது தீரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த லக்னக்காரங்க எந்த தெய்வத்தை வணங்கினால் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே துலா லக்னம் செல்லும்போது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம். இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு நம்ம வந்து நெய் தீபம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கும் இதே மாதிரி தான். என்ன பண்ணினாலுமே அவங்களுடைய அந்த அனுபவ குணமோ வருமானமோ திருமண உறவுகளில் பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு வந்து இந்த டிவோர்ஸ் வாங்கக்கூடிய காலமாகவே சில காலங்கள் அமையும் சொல்லலாம். இந்த மிதுன லக்னம் போகும்போது இரண்டாம் திருமணத்தை வாய்ப்பையும் இவங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அந்த செவ்வாயோட நட்சத்திர பள்ளிகள் வரும்போது சரி, இதுக்கு ஒரு தீர்வு என்ன, என்ன தெய்வத்தை வணங்கலாம் அப்படிங்கிற கேள்வி ஒரு நண்பர் வைத்தார். அவருக்கு சொல்லக்கூடிய பதில், ஏன்னா நம்ம ஒரு தெய்வத்தை வணங்குறோன்னா அவருடைய என்ன அவருடைய விசேஷம் அப்படிங்கிறது தெரிந்து வணங்குவது அப்படிங்கிறது சிறப்பு. நம்மளுடைய நரசிம்மர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பக்த பிரகல்நாதனுக்கு உடனே தூணிலிரும் திரும்பிலும் என் கடவுள் இருப்பான்னு சொன்ன உடனே தூணை பிளக்கும் போது அங்கே நரசிம்மர் வந்து அவதாரமாக எடுத்தார் அப்படின்ட்டு. அந்த நரசிம்ம அவதாரத்தில் வந்து அவருடைய தந்தையை ஹிரண்யகசிபை வதம் செய்து ரொம்ப ஒரு உக்ரமான ஒரு தன்மையில் இருந்தாராம். அவரை அடக்க யாராலையும் முடியல. மகாலட்சுமி கூட, அந்த சுவாமி தேவியார் கூட பயந்து ஓடிட்டாங்க. தேவர்கள் எல்லாருமே ஒளிந்துட்டாங்க, ஒளிஞ்சு கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவங்களை யார் காப்பாற்றுறது? இந்த நரசிம்மரோட உக்ர ரூபத்தை யார் தணிப்பார்? ஏன்னா இவர் மனிதனும் கிடையாது, மிருகமும் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இரண்டும் கலந்த உருவம். ஏன்னா அங்கே ஹிரண்யகசிபு வேண்டியது அதுதான், எனக்கு வந்து மனுஷனும் என்னை கொல்லக்கூடாது, மிருகனும் கொல்லக்கூடாது. அதாவது ஒரு குழந்தையாக மனிதனாகவும் இருக்கக்கூடாது, மிருகமாகவும் இருக்கக்கூடாது, காலையும் கொல்லக்கூடாது, மாலையும் கொல்லக்கூடாது. அதே மாதிரி நகங்களால் எனக்கு, அதாவது ஆயுதங்களால் எனக்கு வந்து வதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, என்னுடைய இறுதி முடிவு அப்படிங்கிறது அவருடைய வேண்டுதலாக இருந்தது. அதே மாதிரி கடவுளும் அவருக்கு வந்து வரம் கொடுத்தார். அப்போ நரசிம்மரை பார்த்தீங்கன்னா அவர் பாதி உடல் மனிதனாகவும் பாதி வந்து அந்த சிம்ம அவதாரமாகவும் தான் அவர் இருப்பார். சரி, இவரை அடக்கிறதுக்கு யாராட்டி முடியுமா அப்படின்னா ஒரு
ஜுவாலை, ஜுவாலையை கொண்டு நம்ம தீயாக எரியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த எரியில் நெருப்பில் வந்து நம்ம எதையாட்டி அணைக்க முடியுமா இல்லைன்னா அதை சாந்தப்படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதற்கும் மேலாக காற்றுடன் கூடிய ஒரு பயங்கரமான ஒரு உருமம் வந்தால் தான் அதை அணைக்க முடியும், அதை கட்டுப்படுத்த முடியும். அப்போ அந்த தேவர்களும் தேவியர்களும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாரு. சிவபெருமானே, நரசிம்மர் வந்து ரொம்ப ருத்ர ரூபமாக இருக்கிறார், அவருடைய அக்னிகாண்டில் கோபத்தை எங்களால் பார்க்கவே முடியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேண்டுதலை வச்சாங்களாம். அப்போ சிவபெருமான் என்ன செஞ்சாரா, பறவை ரூபத்தில், சிவபெருமான் பறவை ரூபத்தில், முகம் வந்து சிம்ம முகமாகவும் உடல் வந்து பறவையாகவும் கால் வந்து நான்கு காலாகவும் அவருக்கு வந்து காட்சி கொடுத்தாராம். யாருக்குன்னா நரசிம்மரை. இது யார் அப்படின்னா சரபேஸ்வரராக உருவெடுத்தார். ரொம்ப ஒரு விசேஷமான அந்த அவருடைய அவதாரம் அப்படிங்கிறது சரபேஸ்வரருடைய அவதாரம். ரெக்கையில் வந்து சூலினி காளி அப்படிங்கிற ரெண்டு தெய்வங்களையும் அவர் எடுத்துட்டார். அந்த ரெக்கையை தூக்கிறது நீங்கள் சரபேஸ்வரோட ஆலயத்தில், நீங்கள் சரபேஸ்வரோட சன்னதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெக்கையிலையுமே சூலினி காளின்னு இருப்பாங்க. முகம் பார்த்திங்கன்னா சிம்ம முகம், உடல் பார்த்திங்கன்னா பருந்து பருவையோட உருவமாக இருக்கும், கால் பார்த்தீங்கன்னா நான்கு கால்கள், சிம்மமுக கால்கள்னு சொல்லலாம், நான்கு கால்கள். அப்போ மூன்று ரூபங்களை கொண்டது யார் அப்படின்னா அந்த சரவேஸ்வரர். பறந்து வந்து தன்னுடைய ரெக்கையினால் நரசிம்மரை வந்து ரெண்டு காலாலையும் மிதித்து அவருடைய கோபத்தை வந்து சினம் தணித்தாராம். அப்போ அந்த நரசிம்மர் எவ்வளோ ருத்ரமாக இருக்கும்போது, ருத்ர ரூபமாக இருக்கும்போது நம்மளுடைய சரபேஸ்வரர் உருவெடுத்து சிவபெருமான் வந்து அவருடைய காலால் அந்த சினத்தை தணித்து அவரை சாந்தப்படுத்தினால் என்றால் எந்த ஒரு கர்மாவும் அடங்காத, எந்த ஒரு கர்மாவும் எனக்கு நிவர்த்தியே இல்லாதுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், இந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ண பண்ண இவங்களுக்குள்ள மாற்றம் நடக்குமானா கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே இரண்டு, இந்த விஷ்ணுவையும் பிரம்மாவையும் அந்த இடத்துல நீங்கள் விஷ்ணுவையும் சிவபெருமானையும் அந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களான்னா கண்டிப்பாக பார்க்குறீங்க. காலினி சூலினின்னு சொல்லக்கூடிய ரெண்டு தேவியர்களையும் நீங்கள் வந்து அடங்காத தெய்வம், ஒரு ருக்ர தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிவர்த்தி, எந்த ஒரு கட்டுக்களையும் அவிழ்க்கக்கூடியது, எந்த ஒரு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது யாருன்னு இந்த காலினி, அந்த காளி தேவி. அந்த காளி தேவியே அந்த ரெக்கையில் கொண்டு இருந்தது அந்த சரபேஸ்வரரோடது. அப்போ அவ்வளவு ஒரு பலம் அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு இருக்குது. இந்த கடவுளை போய் வணங்க வணங்க உங்களுடைய கர்மாவிற்குன்னான முக்தி அப்படிங்கிறது சொல்லலாம். இது யார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இந்த துலா லக்னக்காரங்கள் இந்த சரபேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கும் சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும், கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு செல்கிறதோ அவர்களும் இந்த சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பு, கண்டிப்பாக செய்து வரவும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, இவங்களுக்கு என்ன பண்ணலாம், சரபேஸ்வரருக்கு சில கோவில்களில் மட்டும்தான் சன்னதி அப்படிங்கிறது இருக்கும். சிவ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரங்களில் தூண்களில் வந்து சரபேஸ்வரர் ரூபம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த தூண்கள்லையோ இல்லைன்னா சரபேஸ்வரர் சன்னதி எனக்கு ஆலயமாகவே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் அந்த இடத்துல போயிட்டு பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபமும் ஒரு நெய் தீபமும் ரெண்டையும் சேர்த்து ஏற்றுங்க. இப்போ ரெண்டு நல்லெண்ணெய் தீபம்னு சொல்லுவாங்க, ரெண்டு நெய் தீபம்னு சொல்லுவாங்க. அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது நம்ம சிவபெருமானுக்கும், நெய் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கும் நரசிம்மருக்கும் இடக்கூடிய ஒரு தீபம். இந்த ரெண்டையும் சேர்த்து ஏற்று வாண்டு வாங்குங்க, உங்களுடைய கர்மா அப்படிங்கிறத தீர்ந்து உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். யாரெல்லாம் இந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்களோ அவங்களுக்குள்ள இந்த கர்மா கழியக்கூடிய ஒரு காலமாகவும், தன் மோட்சம் தன் முக்தி, என்ன முக்தி, எந்த காலகட்டத்தில் முக்தி, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். என்றைக்கு நமக்கு நான் ஒரு செயலை செஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு திருப்தி அடைஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் முக்தி நிலை அடைவேன். என்னை கேட்டு எங்கிட்ட பேசக்கூடியவங்க சந்தோஷம் அடைந்தார்கள்னால் கண்டிப்பாக என் முக்தி நிலை அடைவேன். இதற்கு ஜாதகம் ஒரு காரணமானால் கிடையவே கிடையாது. என்னுடைய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது மிக சந்தோஷம்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இந்த சந்தோஷத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ண பண்ண இந்த ரெண்டு நெய் தீபத்தையும், அதாவது நெய் தீபத்தையும் நல்லெண்ணெய் தீபத்தையும் யாரெல்லாம் ஏற்றிட்டு வரீங்களோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். நன்றி. மீண்டும் இது ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம்.